வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு அதிக சத்து நிறைந்த வெண்டைக்காய் சூப் எப்படி பண்ணுறது செய்து காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, மலச்சிக்கலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த வெண்டைக்காய் சூப் பண்ணுறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம வெண்டைக்காயை வதக்க போகிறோம். வெண்டைக்காயை தனியாக வதக்கி எடுத்தால் தான் நமக்கு அந்த கொழகொழப்பு தன்மை கம்மியாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இந்த எண்ணெய் காயட்டும். நான் வந்து ஒரு 10 வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்க்குறேன். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமு. இதெல்லாம் லைட்டாக உப்பு தூவிடுங்க. வதக்கும் போதே நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்தா தான் அந்த வெண்டைக்காயில் உப்பு வந்து ஊறும். சூப்போடு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயில் இந்த வெண்டைக்காயை வந்து நீங்கள் ஒரு 6 நிமிஷம் வந்து வதக்கணும், மீடியம் ஃப்ளேமில். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸாக வேணுனாலும் நீங்கள் சின்ன சைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை ஒரு 6 நிமிஷம் வதங்கட்டும். கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 15 செகண்டு விடுங்க, அப்புறம் வந்து கிளறுங்க. ஒரு 15 செகண்டு விடுங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் கிளறுங்க. பாருங்கள், 6 நிமிஷம் நல்லா வந்து இந்த எண்ணெயில் வதங்கிடுச்சு. இதை வதக்கிட்டு நம்ம அப்புறம் தான் சூப்பில் சேர்க்கணும். ஏன்னாக்கா நமக்கு அந்த கொழகொழப்பு கம்மியாக இருக்கும். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு வாணலி வச்சுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும், அதிகமாக தேவையில்லை. எண்ணெய் காயட்டும். இப்போ இந்த எண்ணெய் காய்ஞ்சதும் நான் வந்து ஒரு 4 கிராம்பு, 1 ஸ்டாரு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி வச்சுருக்கேன். அது நான் அப்புறம் தான் சேர்க்க போகிறேன். கிராம்பு வந்து வெடிக்கும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 5 வெங்காயம் சின்ன வெங்காயம், அதை அப்படியே 2 பொழுந்து போட்டிங்கன்னா கூட போதும். பொடியாக கட் பண்ணாலும் ஓகே. சும்மா இதை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வதக்குனீங்கன்னா போதும். மீடியம் சைஸ் தக்காளியில் 1/2, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம். வெங்காயம் 2 நிமிஷம், தக்காளி இஞ்சி பூண்டு 2 நிமிஷம். நான் செய்து காட்டுற இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான். இதுக்குண்டான பொருள்லாம் உங்களுக்கு வீட்டிலே இருக்கும். நீங்கள் வெண்டைக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். பெரும்பாலும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் வீட்டிலே நம்ம வச்சுருக்கிறது தான் இல்லையா. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தண்ணி வைக்கணும். இப்போ நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு வந்து கம்மியாக சேருங்க, ஏன்னா நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்கும் போதும் உப்பு வந்து சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு கம்மியாக சேருங்க. தண்ணி அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 800 ml 1 லிட்டருக்குள்ளே வச்சுக்கோங்க. 800 ml 1 லிட்டருக்குள்ளே. இப்போ இந்த தண்ணி கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். கொதி வர்ற வரைக்கும் மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை சேர்க்கிறோம். சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு பொடி 1/4 டீஸ்பூன் அதையும் சேர்த்துருங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் கொதிக்கணும். மூட வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இப்படி லைட்டாக கிளறி விடுங்க, போதும். கொதிக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பா, வாசனை சும்மா கம கமன்னு வருது. இப்போ இந்த இறக்க போகிற நேரத்தில் 1/4 டீஸ்பூன் மிளகு பொடியும் 1/4 டீஸ்பூன் வறுத்த சோம்பு பொடியும் சேர்க்கணும். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த மிளகு மட்டும்தான், மற்றபடி காஞ்ச மிளகா, பச்சை மிளகா அதெல்லாம் எதுவும் கிடையாது. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பா, நல்லாயிருக்கு வாசனை. சூப்பரான வெண்டைக்காய் சூப். பா, வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்குது. அதிக சத்து உள்ள ஒரு சூப்பு இது. இப்போ நம்ம இந்த சூப்பை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது.
வெண்டைக்காயில் நம்ம ஏற்கனவே நம்ம வதக்கும் போது உப்பு போட்டோம் இல்லையா, நல்லா உப்புலாம் ஊறி நல்லா வந்து வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் இந்த வெண்டைக்காய் சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குது. சத்து குறைபாடு உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் சூப்பு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.